இது வந்து இந்த பைக்கில் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன தடவை வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆயில் மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1030 தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து ரொம்ப பிளாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதே ஆயில் தான் போன தடவை போட்டோம் கேஸ்டாலு. ஸோ 2040 போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கலர் சேஞ்ச் ஆனாலும் அந்த டென்சிட்டி வந்து நம்மளுக்கு போல, ஆயிலோட அந்த விஸ்காசிட்டி வந்து நம்மளுக்கு குறையில, அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இது வந்து 4500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, இன்னுமே கொஞ்சம் ஓட்டியிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1030 போடும்போது நம்மளுக்கு என்னாச்சுன்னா ரொம்ப தண்ணி மாற போயிடுச்சு. ஆயில் வந்து அந்த விஸ்காசிட்டியே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்தா அப்படின்னா டிவிஎஸ் ஸ்போர்ட் பைக் தான் இது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்ட்ரு வந்து நம்ம வந்து இப்படி மேலே வச்சு அப்படியே வச்சு லாக் பண்ணி அப்படியே போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சு. இதில் வந்து ஃபில்ட்ரு வந்து தனியாக உள்ளே வந்து நம்ம கிளச் கேஸ் கழட்டி க்ளீன் பண்ணணுங்கிறது கிடையாது, தனியாக வெளியிலேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆயில் ட்ரைன் பண்ணும்போதே இந்த ஃபில்ட்ரு கையோடு வரும். ஸோ இதையும் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மாட்டினா ஓகே, அவ்வளோதான். இது வந்து எப்படி இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாலோவாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு பார்ட்டாக இருக்கும். அந்த க்ளோஸ்டு பார்ட் வந்து கீழே இருக்கணும், ஹாலோவாக இருக்கிறது வந்து மேலே இருக்கணும். அப்போ தான் கீழே வந்து இதில் ஃபில்ட்ரு ஆகி இது வழியாக அளவாக இருக்கிற இந்த பாட்டில் மேலே வந்து ஆயில் வந்து செக் பண்ணி எடுக்கும். ஸோ இதை அப்படியே வச்சு அப்படியே மாட்டிடலாம். இன்னும் 50